நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற தன்னுடைய மகளை காணவில்லை என்று பணக்குடி காவல் நிலையத்தில் மாணவி ஒருவரின் தாயார் புகார் அளித்தார். காவல்துறை நடத்திய தீவிரமான விசாரணையில் கிடைத்த வேலையை செய்து கொண்டு கிராமத்தில் மைனர் போல வலம் வந்த பணக்குடியை அடுத்த கலந்தப்பனை புதூரைச் சேர்ந்த 25 வயதான ஸ்டீஃபன் என்பவன் கடத்தி சென்று இருப்பது தெரியவந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 2 பெண்களை காதலித்து திருமணம் செய்து ஒரே வீட்டில் குடித்தனம் நடத்தி வந்த ஸ்டீஃபன் அவர்களுக்கு தெரியாமல் மேலும் 2 பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி அவர்களுடனும் தனித்தனியாக குடித்தனம் நடத்தி வருவதையும் செல்போன் தொடர்புகள் மூலம் கண்டறிந்தனர். இந்நிலையில்தான் ஸ்டீஃபனின் காதல் வலையில் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவி சிக்கியிருப்பதும் மாணவியிடம் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பழகி வந்த ஸ்டீஃபன் வீட்டில் பெற்றோர்கள் இல்லாத சமயங்களிலும் மாணவியை தனிமையில் சந்தித்தும் உள்ளார். இந்த விவரம் மாணவியின் வீட்டிற்கு தெரிய வந்ததும் ஸ்டீஃபன் அந்த மாணவியை கடத்திச் சென்றதும் தெரிய வந்தது. போலீசார் இவர்களை தேடி வந்த நிலையில் நாகர்கோயில் அருகே உள்ள மலைப்பகுதியில் மாட்டுப்பண்ணை ஒன்றிற்கு மாணவியை அழைத்துச் சென்ற ஸ்டீஃபன் மாட்டு சாணம் மல்லும் வேலை செய்து வருவதாக இரகசிய தகவலும் கிடைத்தது. அங்கு விரைந்த காவல்துறையினர் ஸ்டீஃபனை சுற்றி வளைத்து அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மாணவியையும் மீட்டனர். அவர்கள் இருவரையும் பணக்குடி காவல் நிலையத்திற்கு அழைத்தும் வந்தனர். குரங்கு மரமிட்டு மரம் தாவுவது போல ஏற்கனவே குடித்தனம் நடத்திய 4 பெண்களையும் தவிக்க விட்டுவிட்டு 5வதாக பள்ளி மாணவியை மயக்கிய மன்மதராசா ஸ்டீஃபன் மீது சிறுமியை கடத்திய வன்கொடுமை வழக்குடன் போக்சோ சட்டமும் பாய்ந்துள்ளது.